ராஷ்டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜடா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ நாளோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டென்ட்டாகவும் சரி, புதுசாக லைக் செவன்ஸ் பற்றி பேசினதாக இருக்கட்டும், லைக் இந்த த்ரில்லர் எலிமெண்ட் எல்லாமே பயங்கரமாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸாக என்ஜாய் பண்ணதை பார்த்தோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஜடா வந்து இட் இஸ் என்ன பண்ணால் ஒரு புதுசான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக இருக்கும். இட் இஸ் நாட் லைக் ஒரு ஒரு கேம், ரெண்டு ஐ மீன் டீம் இருக்குது, அந்த ரெண்டு டீமில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் கதையை இதுவாக இருக்கும். பட் கண்டிப்பாக அந்த கதை ஜடாவோடது இல்லை. அதை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும் ஒரு இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு கண்டென்ட்டும் கண்டிப்பாக ஜடாவில் இருக்கும். ஒரு அதாவது என்ன, ஃபுட்பால் கேம் தான், ஃபுட்பால் தான் படமும். பட் ஆனால் ஃபுட்பாலில் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஜடாவில் கையாண்டிருக்கோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் செவன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப புதுசானது. செவன்ஸ்னால் என்ன, இட் இஸ் பின் பேண்ட், இங்கே தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு தான் வந்து செவன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபுட்பாலோட ஆரம்ப காலத்தோட இது வந்து செவன்ஸ். அது இன்னமும் ஆனால் விளையாண்டுருக்காங்க, இப்போ ரீசெண்டாக இன்னமும் கூட விளையாண்டுருக்காங்க. ஸோ இதை பற்றின கதை தான் வந்து ஜடாவில் இருக்கும். அதில் ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு சின்ன ஹாரர் ஃபீலுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் சரி, ஒரு சின்ன லவ் காமெடி, யோகினாவோட காமெடி, நிறைய நல்ல மொமெண்ட்ஸோட ஜடா நல்லா வந்திருக்கு. படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து லவ் சாங்ஸ் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் பேஸ் சாங்ஸ் இருக்குது. எல்லா பாட்டுமே வேறு வேறு ஜானரில் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்திருக்கு. இன்னும் தியேட்டரில் நீங்கள் பார்க்குறப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் சவுண்டாகவும் அதாவது ஒரு விஷுவலாகவும் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. பேக்ரவுண்ட் ஸ்கோர் முக்கியமாக சொல்லணும். சாம் வந்து படத்தை பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போய் நிறுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான, பிகாஸ் ஒரு ஒரு த்ரில்லர் ஹாரர் ஃபீல் வரணும் அப்படின்னா சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாம் அவர் வந்து சாங்ஸாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாம். குமரன் அவரும் அவர் தான் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. டிஓபி இலை அவரோட ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டர் கெவின்னாவோட ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. யோகினாவோட காமெடிஸும் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஃபுட்பால் கற்றுக்க வேண்டிய இது இருந்தது, ஏன்னா ஃபுட்பால் படங்கிறப்போ ஃபுட்பால் ரொம்ப கஷ்டம் கற்றுக்கிறது, அதுவும் ஷார்ட் ஸ்பேனில் ஒரு 2 மாதத்தில் கற்றுக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எவ்வளோ தூரம் எங்களால் முடியுமோ அதை ரொம்ப ரியலிஸ்டிக்காக சிஜியெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நேர்த்தியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கோம். ஒரு ஒரு இது வந்து நிறைய உண்மை விஷயங்கள் சேர்ந்த ஒரு கதையாகவும் இருக்கும். நிறைய இன்ஸ்பிரேஷனல் பர்சன்ஸை வச்சு அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் எடுத்த படம் தான் ஜடா. சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு ஒரு சின்ன கமர்ஷியல் டச்சோட இந்த தடவை ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டென்ட்டாகவும் அவங்க பிடிச்சிருந்து காமெடிஸாக இருக்கட்டும் என்ஜாய் பண்ணி, லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி இதுவாக இருக்கும். நீங்கள் பப்ளிக்கோட ஒப்பீனியன் வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். சில பேர் இன்டீட்டெயிலாக பேசினதாக இருக்கட்டும், எல்லா படத்தை எப்போ என்ஜாய் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போது ஜடாவோட ரிலீஸ் முடிஞ்சது, இப்போ அடுத்து சர்பத் நானும் சூரி நாவும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், லைட் ஹார்ட்டட், ஒரு ஒரு ஃபேமிலி ஃபன் மூவியாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் ப்ரொடியூசராக சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவார். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் பேசுகிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் கண்டினியூஸாக நிறையா த்ரில்லரு அப்புறம் வந்து ஹாரர் இந்த படங்கள் மாதிரியான படங்கள் நிறையா, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறையா படங்கள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த வரிசையில் ஜடா வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு வகையான ஒரு எமோஷன் இந்த படத்தில் இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் ரெண்டு வகையான ஜேர்னல் சொல்லலாம். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒன்று, அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹாரர் ஃபீலில் வந்து படம் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போ காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஷோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே படம் பார்த்துனேன், பட் கொஞ்சம் லேட்டராக தான் பார்ப்பேன். பட் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஷோ காலையில் ஒரு 8 o'clock எல்லாம் போய் பார்த்தேன். ஸோ ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ஏன்னா எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க இந்த படத்தை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம எப்பயுமே வந்து நம்ம பண்ணுற மியூசிக் வந்து ஆக்சுவலி வந்து அந்த படத்துக்கு வந்து ஆப்டாக இருக்கணும், அதை தாண்டி வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணணும். ஸோ தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது என்னென்னா நம்ம பண்ண மியூசிக் சில பயங்கர சீனாக இருக்கட்டும், இல்லை மாஸ் சீனாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களே அறியாமல் எமோஷனில் அழும்போதாக இருக்கட்டும், இல்லை வந்து சிரிக்கும் போதாக இருக்கட்டும், ஸோ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு தான் மிகப்பெரிய ஒரு பரிசாக நினைப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறுகிய காலம், பட் என்னென்னா யார் காரணம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி என்னென்னா எனக்கு தெரிஞ்ச மியூசிக் நான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு வழக்கமாக பண்ண ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாமல்
ஏதாவது வித்தியாசமாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அது வந்து சில படங்களுக்கு அமைஞ்சிடும் நமக்கு அந்த மாதிரி ஸ்கிரிப்டே நமக்கு வந்து அமையிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புதுசாக மியூசிக்கில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அமையும். ஸோ அந்த வகையில் புதுசு புதுசாக முயற்சி செய்கிறது தான் ஒரு வேளை வெற்றிக்கான ஒரு நல்லது, வெற்றிக்கான ஒரு வழியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ தமிழ் இல்லாமல் வந்து மலையாளம் ஒன்று பண்ணுறேன், தெலுங்கு பண்ணுறேன், ஹிந்தி மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது இல்லாமல் வியட்நாம் லாங்குவேஜில் ஒரு படம் பண்ணுறேன், இங்கிலீஷ் படம் ஒன்று பண்ணுறேன். ஸோ என்னென்னா படங்கள் வந்து வேறு வேறு லாங்குவேஜ் தான் இருக்குமே தவிர ஆனால் வந்து எமோஷன் எல்லாம் வேர்ல்டு வைடாக ஒன்று தான். ஸோ என்னென்னா மியூசிக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் அந்த மாதிரி அந்த கான்செப்டில் நான் ஆக்சுவலி பண்ணிகிட்ருக்கேன். வியட்நாம் படமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பக்கா ஒரு ஒரு பக்கா ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு எமோஷ்னலாக உள்ள ஒரு படம். ஸோ எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் ஒரு ஃபுல் லைவோட ஃபுல் ஆர்கெஸ்ட்ராலோட எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஜேர்னர் அது ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக். ஸோ அதை அப்ளை பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனவே கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். வியட்நாம் படம் வந்து நம்ம டைரக்ட் பண்ணது வந்து நம்ம ஃபைட் மாஸ்டர் ஆக்சுவலி வந்து பீட்டர் ஹெயின் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து எனக்கு வந்து ஒடியன் ஒரு படம் நான் மலையாளத்தில் பண்ணியிருந்தேன். ஸோ ஒடியன் படத்துக்கு அவர் வந்து ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு அதோட பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் அவர் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு 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 மூவி இருக்குது, அது ஆக்சுவலி வந்து சைனீஸில் இருக்கும் அந்த படம், ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து உங்களோட மியூசிக் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார், வந்து கேட்டார். நானும் படம் கதையை கேட்டேன், படம் பார்த்தேன். ஆக்சுவலி நான் அவங்க படம்லாம் ஷூட் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படமாக இருந்தது அது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பக்கா ஒரு வேர்ல்டு கிளாஸ் மூவி மாதிரி இருந்தது, ஒரு பயங்கர ஒரு கிளாசிக்கான ஒரு நல்ல எமோஷ்னலான ஒரு மூவி. ஸோ அந்த மூவியில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எப்பயுமே மலையாளம் வந்து அவங்க வந்து நான் பிறந்து வந்ததெல்லாம் மூணார் கேரளா. ஸோ எனக்கு மலையாளம் அவங்க மக்களுடைய டேஸ்ட்டு அவங்களுடைய எமோஷன் அவங்களோட வாழ்வியல் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பரிச்சயமானது. ஸோ என்னென்னா மலையாளத்தில் எப்பயுமே மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே வந்து இப்போ நீங்கள் ராஜா சாராக இருக்கட்டும் இல்லை வித்யாசாகர் சாராக இருக்கட்டும், அங்கே வந்து ரொம்ப அவங்கெல்லாம் வந்து அவங்களோட மெலடியெல்லாம் அங்கே வந்து அவ்வளோ ரசிப்பாங்க. ஏன்னா எப்பயுமே மியூசிக்கு வந்து கலைக்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊராக தான் கேரளா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க கலை சார்ந்திருப்பாங்க. ஸோ மியூசிக் அங்கே ரொம்ப மதிப்பாங்க. ஸோ நான் அங்கே வந்து ஒரு படம் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா நிறைய படங்கள் வாய்ப்புகள் வந்து நான் வந்து நல்ல ஒரு படத்துக்காக தான் நல்ல படமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து தமிழ்லேயும் ஹிந்திலையும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. பட் மலையாளத்தில் நிறைய படம் வருது. ஸோ பண்ணணும், ஏன்னா அந்த மக்களுக்கு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற சாங்காக இருக்கட்டும் பிஜிஎம் அவங்க தனித்தனியாக ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப டீட்டெயிலாக அவங்க ரசிப்பாங்க. ஸோ அந்த வகையில் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழில் இப்போ வந்து ஒரு 7 படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி வந்து சில படங்கள் ஷூட் போயிட்டுருக்கு, சில படங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஹிந்திலையும் பண்ணுறேன். தமிழில் வந்து என்ன படம் பண்ணாலும் ஆக்சுவலி என்னென்னா அந்த படம் வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறோம் மியூசிக்கில் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப போராடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஜடா ஆக்சுவலி தியேட்டரில் வந்து நல்லா போயிட்டுருக்கேன். ரசிகர்களோட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஜடா படம் உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதாவது ஒரு ரெண்டு வகையான ஜேனர் ஒரே படத்தில் இருக்கும், ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி அது மெர்ஜ் ஆகி ஒரு ரொம்ப ஜெல்லாகி இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் அந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க.